அடியதன் உருவுமை குளமிகரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகோடை வடிவினர் பயில் பழி வடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷயர். நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் பைரவருடைய படம் வைத்திருக்கள். நான் எந்தெந்த இடத்துக்கு நான் போகும்போது கோயிலில் போகும்போதும் சரி, முக்கியமான கோயில்களுக்கு போகும்போது நிறைய கடைகளில் இந்த பைரவர் படம் நிறையா பேர் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஆன்மீக தகவல் பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல நம்ம சொல்லி ஆரம்பித்தது நிறையா பேர் இதே விஷயத்தை திருப்பி சொல்லும்போது அதுவும் இன்னும் நிறையா பேருக்கு போகிறது நல்லது தானே. ஒரு விஷயத்தை நாலு பேர் சொல்லும்போது அந்த நாலு பேரும் அதை எடுத்து சொல்லும்போது, ஏன்னா தெய்வீக விஷயம் யார் சொன்னால் என்ன இல்லைங்களா. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஆஞ்சநேயருக்கு விசேஷமான மாலை என்ன மாலை அப்படின்னு கேட்டிருந்தேன். ரெண்டு மாலை சொல்லலாம். ஒன்று ராம நாமத்தினால் எழுதி போட்ட அந்த மாலை ரொம்ப விசேஷம், ஆஞ்சநேயருக்கு பிடித்தது. இன்னொரு மாலை பார்த்துட்டோன்னா ராமநாமத்தில் அது மாலை மாதிரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து நம்ம எழுதி பிரார்த்தனை பண்ணி போடுறோம். இன்னொன்று பார்த்துட்டோன்னா துளசி மாலை ரொம்ப விசேஷம், அதுலேயும் ரொம்ப விசேஷம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வடமாலை சாத்துவா இந்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனைகள் நிறைவேறத்துக்கும் பிரார்த்தனைக்காகவும் ஆஞ்சநேயருக்கு இந்த வடமாலை சாத்துறது ரொம்ப நல்லது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான கேள்வி நான் கேட்குறேன். நிறைய அம்பாள் கோயிலுக்கு போயிருப்பேன், துர்கா அம்பாளை பார்த்துருப்பேன். நிறைய அம்பாளுக்கு கிரீடம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது சுவாமியினுடைய அந்த விக்கிரகத்தில் கிரீடம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் தலைக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கிரீடம் இருக்கும், பின்பகுதியில் பார்த்திங்கன்னா அக்னி மாதிரி இருக்கும், அதாவது அக்னி ஜுவாலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போன்று பார்த்துட்டோம்னா அந்த அம்பாளுக்கு நாகாபரணமும் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது நிறைய ஆலயங்களில். எந்த சுவாமி எங்கேயோ போன மாதிரி இருக்கே, சொன்னது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இல்லையா? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் வந்து அவங்க அவர் எப்போவுமே அந்த கணவர் வந்து மனைவியை திட்டிகிட்டே இருப்பார். நீ வந்தால் எப்போவுமே எனக்கு செல்ல அதாக்கும் இதாக்கும், எனக்கு இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு ரொம்ப திட்டிகிட்டே இருப்பார். அந்த மனைவியை வந்து திட்டிகிட்டே இருக்கும்போது அந்த மனைவி ரொம்ப வருத்தப்படுவாள். பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வருத்தப்பட்டால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த கதையில் பாருங்களேன் எப்படின்னு அதை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். அப்போது அவள் வந்து திட்டிகிட்டே இருக்கார், ஏன் அப்படி ஆக்கும் இப்படி ஆகும் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய கெஸ்ட்டு வரா, அந்த கெஸ்ட்டு வரும்போது நீ நடுவில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துற. உடனே அவருக்கு ஏதாவது பண்ணி வை அப்படின்னு சொல்கிற. உடனே இவங்க, சரிங்க நான் வரவே மாட்டேன், யார்கிட்ட அப்போது பண்ணி கொடுத்து அனுப்புறது, குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்கிற. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறா, சே எப்போ பார்த்தாலும் என் கனவை திட்டிகிட்டே இருக்கான்னு ரொம்ப வருத்தத்தோட அப்படியே சமையல் கட்டில் நின்றுட்டு அந்த போலி வந்து பண்ணுறான். அதை வந்து குழந்தைகள்கிட்ட கொடுக்குறா. இவர் வர இவர் பண்ணுறவர் வந்து வைர வியாபாரி, வரவர் வந்துட்டு அப்படி வைரத்தை பார்க்குறாரு, எத்தனை வைரம் வச்சுருக்கீங்க, இத்தனை கல் வச்சுருக்கேன் அப்படின்னா இவர் நினச்சிட்டு இருக்க ஒரு கல் வாங்குவார்னு. இதெல்லாம் எத்தனை வருது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், பெரிய அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்காக வருது. அப்போ இவர் சொல்கிறார், சரி இது அத்தனையும் நான் எடுத்துக்கிறேன்ட்டு. இவருக்கு இன்னும் சந்தோஷமாக போச்சு. அட்டா 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 அட்டா, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் அதுக்காக வெயிட் பண்ணோம், ஒரே ஸ்பாட்டில் வந்து இவர் வந்து இதை வந்து வாங்கிட்டாரே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே ஐயா உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து மனைவியிட்ட சவுண்டு போட்டு அவர் பேரை சொல்லி, இவருக்கு எதாவது சாப்பிட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை வேண்டாம் இல்லை சாப்பிட கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த குழந்தை தட்டில் வச்சு அந்த போலியை கொண்டு வருது. அப்போது இவங்க வந்து கேட்குறாங்க, ஏப்பா இந்த வைரமெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோடனே அவர் வாயை திறக்கிறார், அங்கிள் இது போலி அங்கிள் அப்படின்னாங்க. இந்த குழந்தை சொல்லித்தான். உடனே என்ன சொல்லுது குழந்தைன்னு கேட்டேன், இல்லை போலி அங்கிள் அப்படின்னா, எனக்கு வைரம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு எஞ்சி போயிட்டுறாரு குரு குடுன்னு. உடனே அவர் போலியை தூக்கி வீசிடறான். என்னதையும் சொல்கிற, அவர் வந்து கேட்க வந்திருக்கார், லக்ஷ்மி வீடு வரைக்கும் வந்துட்டு திருப்பி போயிட்டால என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொன்னாராம். அப்புறம் அவர் உணர்ந்தாராம், ஆஹா வீட்டில் இவ்வளோ திட்டு திட்டுனா எப்படி லக்ஷ்மி வருவா, தப்பு தானே அப்படின்னு உணர்ந்தார். சரி இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் மகாலட்சுமியை கூப்பிடணும், மகாலட்சுமியை வேண்டணும், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுப்பா. அப்படி வேண்டும் பொழுது நல்ல பலன். இது யதார்த்தமாக அந்த சமைக்கக்கூடிய விஷயத்தில் வந்த ஒரு சின்ன ஸ்டோரி. சரி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம்.
23/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 10ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருப்திகை இன்றைய திதி தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம் முருகா முருகா முருகான்னு வேண்டிக் கொள்ற வாளுக்கு ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் முருகருக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆக இந்த நாள் கிருத்திகை கிருத்திகை இன்னைக்கு விரதமெல்லாம் நிறையா பேர் இருப்பா இல்லையா இன்னொன்று கிருத்திகை இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தனைக்கு ஒரு அற்புத ரகசியத்தை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஷனுடைய பிறந்த தினம் இன்றைய தினம் இந்த தினத்தில் அவரை வணங்கி சரி இன்னைக்கு இன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் 12 ராசிக்குண்டான பலாபலன் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நம்ம ராசி பலன் எப்படி இருக்கும் இன்றைய நாளுக்கு நம்ம ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பிரத்யேகமாக கணித்த ஒரு பலன் பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களே கிருத்திகை நட்சத்திரத்தில் இன்னைக்கு லாபம் விரயம் அதே சமயத்தில் அந்த காரியத்தில் சில நஷ்டம் ஆகிறது இந்த மாதிரி 3 விதத்தில் இன்னைக்கு சந்திப்பீங்க எதில் லாபம் எதில் விரயம் எதில் நஷ்டம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக கணக்கெடுக்கக்கூடியதாக இருந்துட்டுப்பா உணவு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதுமாதிரி இசை நிகழ்ச்சி எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்க கச்சேரி நடத்தின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்களில் சில தடங்கல்களும் சில காரியங்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்குறான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கும் பரீட்சையில் முதன்மையான மார்க் வாங்குவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை வைராக்கியமாக எடுத்து செயல்படுத்துவீங்க புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இன்றைக்கி மெஜிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அது மாதிரி மரம் சம்பந்தமான விற்பனை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஷேர் ட்ரேடிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பண்ணை ஃபார்ம் டைரி வச்சுட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே அப்பப்போ சில விஷயங்களில் பயம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஒரு காரியத்தில் பயம் இருந்தால் தான் அதில் அக்கறையும் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாள் அதுக்குன்னு ரொம்ப பயப்படப்படாது பயந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு ரொம்ப வீக்காகிடும் பயப்படாமல் செயல்படுங்க நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பரிகார முறைகள் பிராயஷ்சித்த விஷயங்கள் ஜோதிடரை போய் பார்க்கறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது கோயில் கட்டுமான பணியில் உதவி செய்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்களில் இன்றைக்கி எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது யாராவது உங்களை பற்றி பேசினா பெருசாக எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடும் அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி 10 பேர் இல்லை 1000 பேர் பேசுவாள் இன்றைக்கி உலகத்தில் வந்து நல்ல புகழில் இருக்கிறவா புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்களை நல்லா கவனித்து பாருங்கள் அவங்கள பற்றி 10 பேர் பேசாமையாக இருப்பாங்க நிச்சயம் பேசுவாங்க அந்த நிலையிலேயே இருக்காங்க அடுத்த நிலையை நோக்கி அவங்க செயல்படுறது இல்லை அதை மட்டும் மனசில் நினச்சிருந்தா போதும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க இந்த தினத்தில் சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மெடிக்கல் சம்பந்தமாக ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபிசியோ தெரப்பிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி மருத்துவரில் சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூல்யம் இருக்கும் மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன் அந்த மாதிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மனையடி சாஸ்திரங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு சிம்மராசி என்பர்களே
அன்பு ஆதரவு கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சில விஷயங்கள்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிப்பேன், இப்போவே இப்பொழுதே அப்படின்னு யோசிச்செல்லாம் சக்ஸஸ் ஆகும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். யாராவது உங்ககிட்ட பணம் கொடுக்குறாலோ இல்லை மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். புதுசாக கட்டின்றத வீடோ இடமோ உங்களுக்கு தடங்கள் ஆச்சுன்னா திருப்பி அதை தொடர்ந்துடுவேன். இப்போ கொஞ்சோண்டு காசு வச்சுன்னு இருக்கோம், இதை வச்சு ஏதாவது பண்ணலாமாங்கிறதுக்குள்ள பயம் வரும். நல்ல நல்ல முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சில பேர் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் சர்ப்ரைஸாக உங்களுக்கு பண்ணுவாள், அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை கூட மாட கவனிச்சுக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழிலில் எதுலேயும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வைங்க, சக்ஸஸ் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில விஷயத்தில் உயர்ந்த யோசனை உயர்ந்த சிந்தனைகள், பா எவ்வளோ அற்புதமான சில யோசனைகள்லாம், அந்த யோசனைகள்லாம் நீங்கள் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் எப்படி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யோசனைகள் இருக்குது. புதிய இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடு பெரிய அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். எதிர்பாராத ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில பேர் உங்களுக்கு எதிர்த்து பேசுவ காதலியே வாங்க மாட்டேன், நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற யோசனைகள் மனசில் தோணும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய புதிய வாய்ப்புகள் தெரியும். சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்புகள் இருந்து ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டவாளுக்கும் திருப்பியும் ரீ என்ட்ரி கொடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. நல்ல சக்ஸஸாக இருந்து சில நேரங்கள் பார்த்துட்டு எழுத்துனா இடையில காலத்தில் சில வீக்காக இருந்து திருப்பியும் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், எல்லா காரியங்கள்லையும் ரொம்ப அனுகூல்யம் பெறும், வெற்றிகள் உண்டு. உங்களுடைய ஐடியாஸ் பல பேருக்கு அது பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சராக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களை அறியாமே உங்கள்கிட்ட நிறைய ஒரு சக்ஸஸ் இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில பேர் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருப்பார், வாழை பார்க்கணும் பார்க்கணும், யதார்த்தமாக அவள் பேசும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரும். மருத்துவ விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பேல் அது உங்களுக்கு மன திருப்தியான ரிசல்ட் வரும், கவலைப்படாது. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. சிலது யதார்த்தமாகவே நம்ம பண்ணக்கூடிய காரியம் நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் பண்ணுவோம், அது பல பேருக்கு அது கெட்டதாக தெரியும். அதை நீங்கள் அழகாக இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி வளர்க்க சொல்லி. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். யாருக்காவது ஃபினான்ஸ் பண்ணுறோம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சி தயவு செய்து அவளுக்கு கையெழுத்து போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத கடன் கட்டணும், உடனே அது தீர்த்துறது நல்லது. ஏதேனும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகள் வெற்றியாகும். விடாது உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில பேர் எடுத்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதில் நிச்சயம் அந்த காரியங்கள் அனுப்பியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு விருச்சிகராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ணமாட்டேன், பாப்பா பாப்பா ஃப்ரீயாக பண்ணியாச்சு, இனிமேல் அப்படிலாம் கிடையாது. யோசித்து 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 ஒரு காரியத்தை செய்யக்கூடிய தினம். இனிமேல் ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஆதாயம் இருந்தால் நான் பண்ணுவேன், சும்மாலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேல் அனுகூலத்தை பிறக்கும், கவலைப்பட வேண்டாம். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தா பிஸ்னஸ் பற்றி பேசுவேல் அது உங்களுக்கு மன திருப்தியும் இருந்துட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பேச்சுக்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாள் சண்டை போட்டுருந்தது பிரச்சனையானதெல்லாம் கொஞ்சம் அனுகூல்யமாக பிறக்கக்கூடியதாக இருக்கும். அவா செல்ல இவா செல்லுன்னு இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன்னா புரியும். புதிய கண்டுபிடிப்புகள் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. மகர ராசி என்பர்களே வரவுகள் உண்டு, இன்னைக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடிய நாள். சில விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதால் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் பக்தி பக்தி சாஸ்திரங்கள்லாம் நிறைய விஷயங்கள். வேலையாட்கள்கிட்டருந்து ஒருத்தர் இன்னொரு பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள், ஓ நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க, ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும், கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் வெற்றியை தரும். பணம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இந்த தினத்தில் காலையில் சில வாக்குவாதங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான இயன் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே மேன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் இது நடக்குமா நடக்காத நடக்குமா நடக்காதன்னு யோசிப்பா இல்லையா, நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். கவலைப்படாத ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணு. நல்ல முயற்சி பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஒரு கண்டுபிடிப்புகள் இருந்தால் அந்த கண்டுபிடிப்புகளில் வெற்றி. மருத்துவராக இருந்துருக்கோம், ரீசர்ச்சில் இருந்துருக்கிறோம், பட்டய படிப்பு படிச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் ஃபீல்டில் அவங்களுக்கெல்லாம் நல்ல அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் எதிர்பார்த்துருக்கிறவங்க வெற்றி. அரசாங்க ரீதியான பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். அதே சமயம் பொலிட்டீஷனாக இருந்துருக்கவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிலம் கருணீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த நாளை கழிச்சுட்டோம்னா விட்டுட்டோம்னா போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வெற்றி பெறுறதுக்குள்ளான முயற்சிகள் இருக்குது. இன்றைக்கி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் திடீர்னு ஒரு பிரயாணம் பண்ணுவேன், இந்த மாதிரி பிரயாணங்கள் சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் எதிர்த்து பேசும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், கண்டுக்கவே கொண்டு உங்களுடைய காரியங்கள் தான் வெற்றி. எதிர்பாராத பண வரவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஏழு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பலாபலங்கள். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். என் வாழ்க்கையில வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட உயர்வுக்கு நான் போயாகணும், நான் வந்து வேலையில அடுத்த பதவிக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜோதிட ரகசியம் நட்சத்திர சூக்ஷமம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் சூரிய பகவானுக்கு வெளியில் போய் அழகாக ரெண்டு விளக்கேற்றுங்க. ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, மூணு தடவை அர்க்கியம் அர்க்கியம்னா தண்ணியை அந்த சூரிய பகவானுக்கு உயர்த்தி, அதாவது அது விடும்போது கால் குதிங்கால்னு சொல்லுவாள், அதை தூக்கி அந்த சூரிய பகவானுக்கு மூணு தடவை அர்க்கியம் விடுங்க. அர்க்கியம் விட்டு மனதார சூரிய பகவானை வேண்டிக்கும், சூரிய பகவானை மனதார வேண்டிக்கோங்க. என் ஜாதகத்தில் அற்புதமான பலன்களை தரும். ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, பாஸ்கராய நமக, பாஸ்கராய நம பாஸ்கராய நம மனதார வேண்டிக்கோங்க. ரொம்ப எளிய மந்திரம் இல்லையா, அவருடைய நாமத்தை தான் சொல்கிறோம். அதை வேண்டிண்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு எனக்கு சூரிய பகவான் நிச்சயம் வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லி பாருங்க. இந்த மூணு நட்சத்திரம், ஒன்று கிருத்திகை, அடுத்து உத்திரம் உத்திராடம், இந்த மூணு நட்சத்திரத்தில் இது பண்ணி பாருங்க. ஜோதிட ரகசியம் நட்சத்திர சூக்ஷமம் இன்னைக்கு இதுதான். இது பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கொடுக்கும், உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு தலைப்பே ஜோதிட ரகசியம் நட்சத்திர சூக்ஷமம். ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.